வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவங்க ஒரு புதிதாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளாங்க. அந்த திட்டத்தின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்வரின் முகவரி திட்டம். இந்த திட்டத்தின் பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்களுடைய எந்த விதமான புகாராக இருந்தாலும் நீங்கள் இந்த முதல்வரின் முகவரி திட்டத்தின் மூலம் நீங்களே ஆன்லைன்லேயே உங்களுடைய புகார்களை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம ஆன்லைன்லேயே இந்த புகார்களை பதிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோல தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோ கீழ வலது பக்கத்துல சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க. அப்பதான் நாங்க போடுற புது புது வீடியோ எல்லாம் இன்ஸ்டன்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைல்ல ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிருங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிருக்கேன். அதுல சர்ச் பாக்ஸ்ல நீங்க கரெக்டா டைப் பண்ணிருங்க, IIPGCMS டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தாங்க. நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், IIPGCMS ஹோம் சிஎம் ஹெல்ப் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் மெயின் ஹோம் பேஜ் வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முதல்வரின் திட்டம்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய முக ஸ்டாலின் அவங்களுடைய ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்திலே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேங்க. முக ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் முன்னிலையில் ஒரு உறுதியை அளிக்கிறேன், உங்கள் பிரச்சனைகள் தீர்ப்பதே என் முதல் பணின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டீட்டெயில்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறையை பதிவு செய்யுங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் பார்த்துருங்க. நம்ம ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணியிருந்தால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா, நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம இது பதிவு பண்ணுறதுனால புதிய பயனாளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை டைப் பண்ணிடுங்க. நான் என்னுடைய நேமை டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்கு, மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் பாருங்கள், சமர்ப்பிக்கவும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நம்முடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சரிபார்த்து பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம லாகின் ஆப் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் திரும்ப அந்த ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜ் வரும்போது ஒரு குறையை பதிவு செய்யுங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, திரும்பவும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொலைபேசி எண் கேட்டிருக்கு. இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கடையில் அதுக்கடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், பொது அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. பொது தனிப்பட்டன்னு கேட்டால் நம்ம பொதுவே கொடுத்துருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதணுமோ அந்த டீட்டெயில்ஸை இதில் எழுதிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லர் காலத்தில் உங்களுடைய குறையின் விவரங்கள் கேட்டிருக்கீங்க பாருங்கள், இந்த குறையின் விவரங்களை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த இதுக்கு நீங்கள் புகார் அளிக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ், எதுக்கு சம்மந்தமாட்டு நீங்கள் புகார் அளிக்கிறீங்களோ அதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், அரசு துறையா இல்லை வேறு ஏதாவது துறையானு கேட்டிருக்கீங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நமக்கு நிறைய இது வரும் பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குறை தொடர்புடைய அரசு துறை கேட்டிருங்க, அந்த இதை நான் கரெக்டாக இதில் டைப் பண்ணிடுறேன் பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதில் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறை முகங்கள் துறை, அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது உள்ளூர் உடல் வகைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது பொருந்தாது, அது ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்துடும். அதுக்கு பிறகு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறையின் வகைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அது என்ன சம்மந்தமான குறைன்னு அதிலே ஆப்ஷன் வரும் பார்த்துருங்க. பாலங்கள் பராமரிப்பு தரம் பற்றிய புகார்கள் என்ன பாருங்கள், பாலம் பராமரிப்பு மற்றும் தரம் பற்றிய புகார்கள், அதில் நாங்கள் பாலங்கள் பராமரிப்பு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாலங்கள் பராமரிப்பு எல்லாமே அதில், துணைத்துறை எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து புகார் அளிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தாலுகான்னு கேட்டிருக்கு, அந்த தாலுகா நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன்.
நான் டைப் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது உள்ள உள் வட்டம் பிரிவு எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வருவாய் கிராமம் கேட்டிருக்கு, அதையும் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிடுங்க. நானும் கிளிக் பண்ணுறேன். தெருவின் பெயர் கேட்டிரு, அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, அப்புறம் கேட்டிருக்கு நம்ம ஆல்ரெடி இருக்கிய அட்ரஸும் கம்யூனிகேட்டர் அட்ரஸும் சேமானு கேட்டிரு. ஆமாம் சேம், ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், ஒரு கோப்பை இணைக்கவும். நீங்கள் எந்த இது இதுக்கு புகார் அளிக்கிறீங்களோ அந்த புகாருக்கு சம்மந்தமான ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, இந்த கோப்பை இணைக்கவும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோடு பண்ணால் போதும். அந்த டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20 MB தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை அப்லோடு பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க சமர்ப்பிக்கவும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய புகார் அங்கே பதிவாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நீங்கள் இந்த புகார் நீங்கள் பதிவு பண்ண போகிற என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புகார் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே திரும்ப பார்த்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப முகப்பு பகுதி போகணும். முகப்பு பகுதி போன பிறகு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ட்ராக்வேர் புகார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் பேஜ் வரும். நம்ம இன்னும் இதுவரை ஒன்றும் பதிவு பண்ணலை, அதனால் இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் காட்டுது. ஸோ நீங்கள் புகார்களை பதிவு பண்ணியிருந்தால் இதில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.